உடுமலைப்பேட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். உடுமலை ஊராட்சி ஒன்றியத்தில் 38 ஊராட்சிகள் உள்ளது. அதில் 35 ஊராட்சி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதும் 3 ஊராட்சிகள் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்டது. இந்த 38 ஊராட்சிகளும் உடுமலை நகராட்சியை மையமாக கொண்டு இருக்கிறது. உடுமலை நகராட்சி 1984 ஆண்டு தெருநுழை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்திலே நம்முடைய கொறடா எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களின் கொண்டு வரப்பட்ட இரண்டாவது கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 24/7 24 மணி நேரம் தண்ணீர் வசதியும் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டு சுத்தமான நகரமாக உள்ளது உடுமலைப்பேட்டை. இத்தனை சிறப்புகள் பெற்றுள்ள உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு அருகாமையில் எனது மரத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணக்கம்பாளையம், போடிவட்டி, ராகல்பாவி, பூலாங்கிணறு, கணபதிபாளையம் ஊராட்சிகள் மற்றும் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகோட்டை, சின்னவீரப்பட்டி, குறிஞ்சேரி ஆகிய ஊராட்சிகளை இணைத்து நகராட்சியை விரிவுபடுத்தி புதிய உடுமலை மாநகராட்சியாக உருவாக்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.